அப்போது திடீரென சிறுமியின் தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் இதையடுத்து பதட்டத்தில் அந்த சிறுமி காதலுடன் வீட்டில் முதல் மாடியிலிருந்து கீழே குதித்து உள்ளார் அதில் சிறுமியின் காலும் முறிந்து உள்ளது இது குறித்து குடும்பத்தினர் விசாரித்தபோது போது காதலுடன் வீட்டில் இருந்ததை சிறுமி கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமியின் குடும்பத்தினர் சம்பவம் குறித்து விபி நகர் போலீசிலும் புகார் அளித்தனர் இந்த புகாரின் பேரில் சிறுமியின் காதலன் மீது போலீசார் கற்பழிப்பு அத்துமீறி வீட்டிற்குள் நுழைதல் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அவரை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி